அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர், பிராண சிகிச்சையாளர், பாச்சுலர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் அஜப்பாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஃப்ரைடே நம்ம வந்து டிவைன் தாந்திரிக் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது தொலைந்து போன நபர். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியில் நிறையா ஃபேமிலியில் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. போயிட்டாங்க, அப்புறம் அவங்களாவே ரெண்டு மூணு நாளாக திரும்பி வந்தாங்க, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வந்தாங்க, வருடக்கணக்கில் இருந்து கூட வந்தாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கேட்டிருப்போம். ஸோ யாரோட குடும்பங்கள்லேயும் அப்படி ஒரு கஷ்டம் வந்து வரவே கூடாது. ஏன்னா அந்த வலி வந்து அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழியை வந்து வந்தால் தெரியும் அப்படின்னு யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எவ்வளோ கொடுமையானது, யாருக்கும் வரக்கூடாதது. ஸோ அந்த மாதிரி தொலைந்த ஒரு விஷயம் வந்து, அதை தொலைந்த ஒரு நபர், அவங்க ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி போயிருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இது மூலமாக நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது தொலைந்த போட நபருடைய ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் அவங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த பொருள்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கணும். அவங்க உடுத்தின உடை, அடிக்கடி போடுற ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் நல்லது. ஸோ புது ட்ரெஸ் எதுவும் எடுக்காதீங்க அவங்களோடது. அவங்க அடிக்கடி போடுவாங்க, யாராக இருந்தாலும் அடிக்கடி ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போடுவாங்க, அந்த ஒரு உடை எடுத்துக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவங்க வந்து நெருக்கமாக அவங்களோட உடம்போடு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். வாட்சாக இருக்கட்டும், இல்லை டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட சீப்பு, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க உடலோடு அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் ஆன, இல்லை டெய்லி அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து இந்த தாம்பலத்தட்டுன்னு சொல்லுவோம். தாம்பலம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் வந்து அது அத்தனையும் வந்து வரிசையாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நடுவில் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு வெத்தலை, அதுக்கு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலை வந்து நல்லா வந்து ஒரு ஹோல்ஸ் இல்லாமல், அந்த முனை உடஞ்சி போகாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு வெத்தலை, பெரிய வெத்தலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதன் மேலே வந்து ஒரே ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய, எல்லோ நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த வாழைப்பழம்னாலும் சரி, அந்த வாழைப்பழமும் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அதுவும் வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போயோ இல்லை கெட்டு போயோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழைப்பழமாக வாங்கி அதை அது மேலே வச்சுக்கோங்க. அது அந்த வாழைப்பழத்துக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு தாம்பூலம், அந்த தாம்பூல தட்டுக்கு மேலே வந்து அவங்களோட அவங்க உபயோகப்படுத்துகிற பொருள்களை வைக்கிறீங்க. பொருள்களை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்க ஃபோட்டோ வைக்கிறீங்க. ஃபோட்டோ ஃபுல் சைஸ்னாலும் சரி, ஆஃப் சைஸ்னாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். ஸோ ஒரு ஃபோட்டோ மேக்ஸியில் எடுத்துக்கோங்க, அந்த ஃபோட்டோ வைக்கிறீங்க. வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபருடைய குலதெய்வம், கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அதாவது நேரடி ரத்த உறவு இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும். ஃப்ரெண்டு போயிட்டாங்க அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்லாம் தயவுசெய்து நீடாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க போயிட்டாங்க அதனால் நான் பண்ணுறேன், அதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணுங்கள். இது வந்து டிவைன் தாந்திரிக், உங்களுடைய ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடோட உதவியோட தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ அடுத்தவர்களுக்காக தயவுசெய்து நீங்கள் இது பண்ணாதீங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ப்ரேயரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளோட குலதெய்வத்துக்கு மேலே வந்து வைக்கணும். ஸோ குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு முறையிடுங்க, இந்த மாதிரி வந்து இவர் வந்து எங்கே இருந்தாலும் திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறத மட்டும் சங்கல்பம் பண்ணிவிட்டு, அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பசுவுக்கு ஆஃபர் பண்ணணும். அதில் நீங்கள் வைக்கிற ஒரு ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு உண்டியல் வச்சுட்டு அந்த உண்டியலில் போடணும். இது எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் பண்ணலாம். எந்தெந்த நாட்கள் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், இந்த ரெண்டு டேலையும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வாரத்தில் அந்த ரெண்டு நாள் வரக்கூடிய அந்த ரெண்டு காயினும் எடுத்து சேகரித்து வச்சுப்பீங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு பனானாவை எடுத்து நீங்கள் ஒரு பசுவுக்கு ஆஃபர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அங்கே இருக்காங்கன்னு தகவல் வந்தது, அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் பேசணும், இந்த மாதிரிலாம் சொன்னது நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க,
அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். அது மாதிரி அந்த ஒரு ரூபா நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரீங்க இல்லையா, ஸோ அந்த நபர் உங்களோட வந்து சேர்ற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த காயின் ஏன்னா ஒரு ரூபா தான், அந்த காயின் வந்து சிறு துளியாக சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ ரூபாய் சேர்ந்தாலும் சரி, சரிங்களா? ஆனால் அது வந்து நிறைய பணமாக சேர வேண்டாம் அப்படின்னு தான் நான் பெரும்பாலும் சாமிக்கிட்ட வேண்டுவேன். ஸோ அது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட குலதெய்வத்தை கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த உண்டியெல்லாம் அதை செலுத்திடுங்க. ஸோ இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த நபர் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட முறையில் என்ன மாதிரி நீங்கள் உங்கள் சாமிக்கு படைப்பீங்களோ அதை செஞ்சு வழிபட்டுக்கோங்க. இதுக்கு வந்து அந்த நான் நாள் சொல்லிட்டேன், நேரம் அப்படின்னு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் நேரம் அப்படிலாம் எதுவும் இல்லை. செய்யும் பொழுது ராகுகாலம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, நல்ல ஒரு செய்தி வந்து கூடி சீக்கிரமாகவே அதில் கிடைக்கும். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708718 7124 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வருகின்ற 22/8 இந்த மந்தில் வந்து பிஸ்னஸ் டிவைன் தாந்திரிக் வகுப்பு இருக்குது, அதுக்கு என்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆர்வம் உள்ளவங்க அதுலேயும் சேர்ந்து கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.